பயங்கரமான மேடு தான். வண்டியில் என்ன சவுண்டு தான் கேட்குது. தாளமுக்கை கிராமத்தை பார்த்துட்டு இப்போ இங்கிருந்து கிளம்பியாச்சு. இங்கே இருந்து கிளம்பி போய் அடுத்து ஏதாவது ஒரு மலை கிராமத்துக்கு போக வேண்டியதுதான். போகும்போது அப்படியே இந்த கிராமத்தோட வழி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த கிராமத்துக்கு போகும்போது போகிற வழி காமிச்சிருந்தேன். இப்போ ஆப்போசிட்டில் வரும்போது வழி எப்படி இருக்குது, அதோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி இது கூட அப்படியே வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவோட அப்படியே காமிச்சிருக்கேன். மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சு வெயில் அடிக்குது. ஒரு 2 வாரம் மழை பெஞ்சு, கத்திரி வெயிலெலாம் மழை 2 வாரம் பெஞ்சு, இப்போ கத்திரி வெயில் முடிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏறிடுமா, சிங்கிள் தான் ஏறிடு. பயங்கரமான காற்று வலிங்க. தாளமுகை கிராமத்தை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சுங்க. 3 டைம் இந்த கிராமத்துக்கு விசிட் பண்ணியிருக்கேன். 3 டைமே விசிட் பண்ணாதனால தான் இந்த கிராமத்தை வந்து முழுசாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த கிராமம் வந்து நல்ல பெரிய கிராமம். 75 குடும்பங்கள் இருக்கிற ஒரு பெரிய கிராமம். அது வந்து 75 குடும்பம்னா ஒரே இடத்துல கிடையாது, காட்டுக்குள்ளே அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. ஒரு இடத்துல 2 வீடு இருக்குது, ஒரு இடத்துல 3 வீடு இருக்குது, சில இடங்களில் 1 வீடு கூட தனியாக கூட இருக்குது, ஒரு சில இடங்களில் வந்து 10 வீடு ஒட்டுக்காக இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து வீடுகள் அமைஞ்சிருக்கு. அதனால் 75 வீடுகள் பார்க்கணுன்னா நம்மளுக்கு 1 நாளில் டைம் பத்தாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா 2 விசிட் பண்ணி தான் இந்த கிராமத்தை முழுசாக என்னால் காமிக்க முடிஞ்சுது. இந்த கிராமத்தை பற்றி நிறைய வீடியோக்களாக பதிவு பண்ணியிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூடவே அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறக்கு எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை பண்ணணும், அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய வந்து வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து மேலும் மேலும் அதிகமாகும். அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த காட்டு பகுதியில் பயங்கரமாக இருக்கும். செமையாக இருக்குது காடு, செமையாக இல்லை பயமாக இருக்குது. ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதி. அப்படியே முன்னாடி மெல்லமாக போகலாம். இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வரும்போது ஏதாவது நின்றுட்டு இருந்தால் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்டில் யானைகள் நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக தெரியாதம்மா. அது வந்து நைட் டைமில் வந்தால் இந்த பெண்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க இந்த கிராம மக்கள். ஏன்னா இங்கே இருக்கிற பாறையும் இங்கே இருக்கிற யானையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமாம்மா.
பாறையோட கலரில் தான் யானை இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பெண்டு திரும்பும்போது என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பகலில் மேக்ஸிமம் எதுவும் இருக்காது, ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் தைரியமாக வந்து ஒவ்வொரு மலை கிராமமாக வந்து போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் வந்து யானைகள் வந்து அதிகமாக வந்து நைட் டைமில் தான் வரும், பகல்லலாம் மேக்ஸிமம் வராது. அப்படி வந்தாலும் பார்த்தோன்னா வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும், ரோட்லலாம் வந்து பகலில் வராது, ரொம்ப ரேராக தான் வரும். நைட்டில் மட்டும்தாங்க யானையும் கரடி, கரடி வந்து எப்போ வேணால் வரும் சொல்ல முடியாது, யானை வந்து கண்டிப்பாக நைட் மட்டும் தான் வரும். இருந்தாலும் ஒரு பயம்தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். கடைசி வீடு அது, இந்த கடைசி வீடோட முடிச்சிடலாமா தாளமக்கையே? இதோட முடிச்சிடலாம். அங்கே கீழே போயிட்டீங்க இங்கே கீழே அந்த வீடுங்களா? அது போகிற வழி அப்படியே காமிச்சு போய்க்கலாம், யாராவது இருந்தால் பாட்டு போகலாம், இல்லைன்னா அப்படியே காமிச்சு போய்க்கலாம். அந்த கீ நம்ம எல்லா வீடும் ஓரளவுக்கு சுற்றிட்டோம், நான் கீழே அது மட்டும் தான் இருக்குங்களா? ஆ அது மட்டும் தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம். இல்லை அது நம்மளை பார்த்து உழைக்குதான், அந்த நாயை பார்த்து இது உழைக்குது. ஆடை பார்த்தா ஆடை அந்த பக்கம் வந்துருக்கா? ஓ அது துரத்திட்டு வருது இந்த பக்கத்தை. ஓ ஓ மனுஷன் கூட பார்த்தினா வந்து நாய் வந்து விசுவாசமாக அங்கேருந்து போய் துரத்தி விடுது, அந்த பக்கம் போகாதான் துரத்தி விடுது. ஆடை போனால் பின்னாடி நாயும் போயிரு, ஆ போயிரு பாதுகாப்புக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இங்கே நாயை வளர்த்துருக்காங்க. ஆடு மாடு எது போனாலும் பின்னாடி நாய் போயிரு. சரி பரவாயில்ல, சரி போகலாங்களா? இல்லை அந்த நாய்க்காக வெயிட் பண்ணுமா, நம்மளே தான் துரத்திட்டு போகுது. அது இது ரெண்டுமே முறைக்குது. ஏ ஆடை ஆடை தான் பார்த்து குலைக்குதுங்களா? நம்மளை பார்த்தா ஆடை பிடிக்கிறவங்கன்னு நினச்சிட்டு வந்துட போகுது. இங்கே ரெண்டு வீடு ஆகுது போல் இருக்குங்க. இது ஊத்தனிங்களா? ஓ கீழே இங்கே இருக்குங்களா? ஓகே ஓகே, கீழே போனால் வழி இருக்கா? போக முடியாது, சரி சரி அடைச்சிருக்காங்க இதுக்கு மேலே. சரி நம்ம போகலாம் அப்படியே. ரெண்டு நாய் ஒரே மாதிரி இருக்கு. தண்ணி தொட்டி கேட்டிருக்கேன், தண்ணி இருக்கா? டேங்க் இருக்கா? தண்ணி
ஆனால் யூஸ் பண்ண முடியாது. குப்பையா? ஏன்னா யூஸ் இல்லாத தொட்டி. வழி போகுது போல இருக்கே. நம்ம போனால் பார்த்தோம்னா அப்படியே அந்த ரோடுக்கு போய் இந்த ஊர் தண்ணி பார்த்து அப்படியே போயிடலாம். ஒரு சின்னதாக ஒரு ஊத்து. ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னு தெரியாதுங்க தண்ணி. பாரஸ்குள்ள வந்து ஓ ஏதோ ஒரு ஆறோட அப்படியே ஜாயின் இருக்கும். அப்படியே இல்லைங்களா? அப்படியே எப்படி ஊறி வருது? நிலத்துலேருந்து தினப்பில் அப்படியே ஊறி வருது. அங்கே பார்த்தா தண்ணி அந்த இடத்துல ஊறுதுங்க, தண்ணி வருது தெரியுதுங்க. அந்த இடத்துல தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது, நல்லாவே தெரியுது. அங்கே பாருங்க, அங்கே தண்ணி வருது பாருங்க. இப்படியே ஆறல? ஆமாம், அந்த பக்கம் ஆறல, இந்த பக்கம் ஆறல, கீழே தான் ஆறு இருக்கு. ஆனால் எங்கேருந்து தண்ணி வருதுங்க? பரவாயில்ல, எல்லாம் அதிசயம் தாங்க. சுத்தியுமே எங்கேயும் ஆறல, கீழே தான் ஆறு இருக்குது. கீழே இருந்துச்சுன்னா ஊற்றும் வந்து மேலே வராது, மேலே ஆறு இருந்ததுன்னா தான் கீழே ஊற்று வரும். ஆமாம், இது வந்து பார்த்தா மேலே ஆறே இல்லை, ஆனால் இங்கே வந்து ஊற்று இருக்கு. ஆனால் எப்போவுமே இருக்கும் போல இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கே அப்போ இருக்குன்னா மழை காலத்துக்கு நல்லாவே இருக்கும். வழி இருக்கா? கீழே அந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கத்தை வழி போகுதுங்க. தோட்டத்துக்கு போகுதுங்களா? இப்போ வழி நல்லா பெரிய வழியாக போகுது, நடந்து போகிற வழியே நல்லா இருக்கே. ஓ இந்த ரோடோட போயதுங்களா? ஓ அது எண்டு வரைக்கும் போகு. எங்கே எண்டு இருக்கோ அது வரைக்கும் போகு. தாளமக்கே கிராமத்தோட கடைசிங்க இது. வழி வந்து இதோட முடிச்சிட்டாங்க. வீடெல்லாம் இங்கே இருக்குன்னா இதோட முடிச்சிட்டாங்க ரோடு. தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தை ஓரளவுக்கு ஃபுல்லாக இப்போ சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து இங்கே இருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்பி அடுத்த இன்னொரு மலை கிராமத்துக்கு போக போகிறோம். அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. கீழே வீடு இருக்குங்களா? ஒரே வீடா? இங்கே ஒரு வீடு கட்டுறாங்க போல இருக்கு. இப்போ தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஈரமாக இருக்கு, அதான் ஈரமாக இருக்கு. பேஸ்மெண்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. அம்மா வணக்கம்மா. நான் ஏதாவது கிடைக்காதுங்களே? கிடைக்காதுங்களா?
கீழெல்லாம் டீயா, காப்பி செடி, காப்பி டீ, டீ எல்லாம் இருக்கு. அம்மா காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா, காரமடையிலேருந்து உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஊர் ஃபுல்லாக ஓரளவு கிரவுண்ட் அடிச்சிட்டேன், இப்போ தான் கடைசியாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதோட முடிஞ்சுதுங்க. உங்கள் பேருங்கம்மா? உங்கள் பேருங்க? ஆ, ராமிங்களா? சரிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுங்கம்மா? இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? ஆ, எதுவும் செய்யறதுக்கு ஆகலைங்க. ஆ வெயில் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. ஆமாங்க, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வெயிலுங்கம்மா. எங்கள் ஏரியாவில் ரொம்ப வெயில். நீங்கள் இந்நேரத்துக்கு இந்த 2 மணிக்கு 2:30க்குலாம் இங்கே நடக்க முடியுது. எங்கள் ஊரெலாம் நடக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியும் வர முடியாது. அவ்வளோ வெயில் இந்த வருஷம். எல்லாம் தோட்டமெல்லாம் இருக்குங்களாமங்க உங்களுக்கு? இருக்குங்களா? தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? டீ செடிங்களா? இப்போல்லாம் இருக்குதுங்களா டீ செடிலாம்? காஞ்சிருச்சுங்க. ஆ, சரி சரிங்க. உங்கள் பேருங்கம்மா? வள்ளிங்களா? சரிங்க. நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பங்களா? ஒரே குடும்பங்களா? சரி சரிங்க. எதுமா? 9 பேருங்களா? ஓ, ஒரே குடும்பம் 9 பேருங்களா? சரி சரி சரிங்க. கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, சந்தோஷம் சந்தோஷம். எல்லாம் அக்கா தங்கச்சிங்களா? அத்தைங்களா? சரி சரி. ஓ சரிங்க. ஓஹோ சரிங்க. ஒரே வீட்டில் இதான் உங்கள் வீடுங்களாம்மா? ஒரே வீட்டில் 9 பேர் இருக்கீங்க, கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, சந்தோஷம். இப்போ எல்லாம் பார்த்தினா டவுன்லலாம் பார்த்தினா கூட்டு குடும்பம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி கிராமப்புறத்தில் தான் கூட்டு குடும்பத்தையே பார்க்க முடியுங்க. டவுன்லலாம் கல்யாணம் பண்ணி வேறு ஒரு பசங்க. சரிங்க. பசங்களுடைய ஒரே வீட்டில் இருக்கீங்க? ஓஹோ சரி சரி சரிங்க. டவுன்லலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பார்த்தினா பார்த்து பையனாகுது பொண்ணாட்டு எல்லாம் தனியாக போயிடுறாங்க. இந்த மாதிரி கிராமப்புறங்களில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒட்டுக்காக இருக்கும் இருக்கிறது நாங்கள் பார்க்க முடியுது. சரி சரிங்க. ஆ சரிங்க. ஓ, இவங்கெல்லாம் எல்லாமே இதே ஊர் தான், தாளமுக்கி தான். ஓ, நீங்கள் மட்டும் குஞ்சப்பனை, இங்கே கல்யாணமாக இங்கே வந்திருக்கீங்க. சரி சரிங்க. உள்ள தோட்டமெல்லாம் இருக்குங்களாம்மா? என்னென்ன இருக்குமா தோட்டத்தில்? 2-3 ஏக்கரா இருக்குது. டீ கடை தான் எல்லாமே? ஆ ஆ. வேறு என்ன இருக்குமா டீ காஃபி போக? எதுங்கம்மா? எங்கேயும் இல்லை. மாடு வச்சிருக்கோம். குடும்பம் நடத்துறீங்க? ஓகே ஓகே. பசங்களை இருக்காங்களா? அவங்கள வெளி வேலைக்கு போகிறாங்களா? அவங்க அவங்களும் வேலைக்கு போகிறீங்களா? எல்லாம் இது தோட்டம் தான். விவசாயம் தான், சொந்த விவசாயம் தான். மழை இல்லாதனால இந்த விவசாயம் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும். ம், அந்த மாதிரி விவசாயம் பண்ணுவோம். பீன்ஸ் போடுறீங்களா? ஓ ஓ சரிங்க. ஓ, மழை இருக்கிற டைம்ல பீன்ஸ் எல்லாம் போடுறீங்க? ஓ, பீன்ஸ் வேற என்ன போடுவீங்க மழை இருக்கும்போது? ஓ, மக்காசோளம், ஓ ராகி, ம் ம், மழை காலத்துக்குள்ள எல்லாமே என்ன பண்றீங்க? எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தா அறுவடை எல்லாமே பண்றீங்க. மழை இல்லாதப்போ தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மழை இல்லாம குழந்தை பெருசா வரல. நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்க பிங்கர் வச்சு கட்டினா கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஓ ஹோ ஹோ, குடிக்கிற தண்ணி எல்லாம் கிடைக்குதுங்களா? கிடைக்குது. தண்ணிக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. மழையில விவசாயம் பண்ணுறது தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்குலாம் பிரச்சனை இல்லை. அதாங்க டேங்க் பற்றி வச்சிருக்கோம். ஓ சரிங்க. நைட் டைம்ல பிங்கர் கட்டிக்கிட்டேன்னா? ஓ ஹோ, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி பத்தல. தண்ணி பத்தல. ஆ, அது இந்த வருஷம் மட்டும் தான் இப்படி இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி வருஷமும் இந்த வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருந்துச்சுங்களா? இந்த வெயில் டைம் பார்த்திங்களா, இந்த ஏப்ரல் மே மாதம் இருக்கு பார்த்திங்களா, சித்திரை வைகாசி மாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைம் வந்து எப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருஷம் வருஷமும் இந்த சித்திரை வைகாசி டைம்லாம் இப்படி இருக்குன்னா வருஷம் வருஷம் அப்படி தான் இருக்கும். ஆ சரிங்க. ம், அங்கே அந்த மழை வந்துச்சுன்னா ஆடு மாடு தொந்தரவுனாலே பண்ண முடியாது. ஓஹோ, சரி சரி. இப்போ தோட்டத்துலலாம் எல்லாமே டீ காப்பிலாம் போடுறீங்க, யானை இந்த மாதிரிலாம் வருதுங்களா? யானைகள் இந்த மாதிரிலாம் வருதுங்களா?
டெய்லியும் வருதுங்களா? அது போயிடுது, டெய்லியும் வருதுண்ணா. என்ன பண்ணுறேன், அது வயிற்று பழப்புக்காக வருது. ஓ, அது இருக்கிறனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு. ஓ, அது இருக்கிறனால உங்களுக்கு பாதுகாப்புங்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர். சரி, பயப்படுறாங்க. ஆனை இருக்கிற பக்கம் வந்து வெளியில் இருக்கிறவங்க வர்றதுக்கு பயம். கரெக்ட், சரிங்களா? நம்ம வந்து பயப்படுற மாதிரி இல்லை, அது நம்ம எல்லாம் உங்களை பார்த்தாவே தெரியும். அந்த வருமான டீச என்ன வரும் வந்து அதை உருவி அது வயசு சாப்பிட்டு நம்ம துரத்தி விட்டோன்னா போயிடும். போயிடும், ஆளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஓ, என்ன அந்த டைமு வெளியாளுக்கில் யாரும் வரமாட்டாங்க, அதனால உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க பயப்படுறனால உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. சரி சார், சரிங்க. யானை போக வேறே இருக்குங்க, செய்யும். ஓ, அந்த அந்த பக்கம் இருக்குதுன்னா இந்த சவுண்ட் பண்ணும், சவுண்ட் கொடுக்குங்க. ஓ, இங்கே தான் இருக்கிறோம். ஓ, ஓ, வந்துச்சுனாவே பதினா யானை சத்தம் போட்டுருக்கோம், சவுண்டு பண்ணிடும். ஓ ஓ ஓ, ஓ ஓ, யானை வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க முடியல, அதுவே சவுண்ட் கொடுக்கும். ஓ, அவங்களே சவுண்ட் பண்ணுவாங்க, பண்ணிடுவாங்க. சரிங்க, இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அதை உடைக்கும் போது சவுண்ட் ஆகும், அங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்க பாட்டு சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. தண்ணி ஆற்றுல இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்டு கீழே வந்து தண்ணி குடிக்க கீழே போயிடும். கீழே போயிட்டு பார்த்தா இங்கே வேற எங்கேயாவது இல்லை எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார். எங்கேயும் போறதில்லை, இருந்துச்சுன்னா போறதே இல்லை, ஈர வரைக்கும். ஓ ஓ, சரி சரி. யானை மட்டும் இருக்குங்களா, வேறதா இருக்குங்களா? தண்ணி பிரச்சனை அந்தந்த இடத்துல வந்து இங்கே டேங் மாதிரி பண்ணிட்டேங்க, ஆற்றுக்கு வந்தால் மட்டும் தான் இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பார்த்து இருக்கணும், அதனால் அங்கே இருக்கார். இந்த வனத்துறையில் இருக்கார், வனத்து தலைவராக இருக்கார். ஃபாரஸ்ட்ல சொல்லுங்க, அங்கே ஏன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அங்கே தண்ணி பிரச்சனை சொல்லியிருக்காங்க, தண்ணி தொட்டி மாதிரி கட்டி விட்டுருது நம்ம ஏரியா ஃபுல்லாக. சரிங்க, நம்ம நம்ம ஆளுங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாக சீ கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்போ அது வந்து ஃபாரஸ்ட்லேயே இருக்குது, நம்மளை வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணாது சொல்லியிருக்கோம். நான் போட்டு தரேன் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி, இல்லை யானம் போக வேறு எதாவது இருக்குங்களாம்மா? இந்த மாதிரி கரடி காட்டெருமை இதெல்லாம் வருதுங்களா? காட்டெருமையெல்லாம் மாடு மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணுறதில்ல அது. நைட் நேரத்தில் இங்கே லைட்டில் இல்லைன்னா கரடிங்க பிளாமல் இருக்குங்க. பேருங்க, நகரத்தில் கரடிங்களா? ஓ, இந்த பிளாமரத்துங்களா? ஓ ஓ, ஒன்றும் பண்ணாது, ஆளுகள் ஒன்றும் பண்ணாது. மரத்தில் ஏறி பலருந்தா காய்ச்சா அதை மட்டும் கீழே உடுக்காது. சரி சரிங்க, சாப்பிடலாம், மரத்துலேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஆ ஆ ஆ, சாப்பிட்டு மட்டும் கீழே இறங்கி போயிடும். ஓ, வெச்சிருந்தேனே வராது. ஆ, இந்த மாதிரி நெருப்பு இருக்கலாம் போட்டதுனால வராது. ஓ ஓ ஓ ஓ, சுற்றி நெருப்பு தான் போட்டோம்னா வரைய பக்கத்துலேயே வராது. ஓ ஓ, இருட்டு அஞ்சனா மட்டும் வந்து பார்த்தோன்னா பலகாயம் பண்ணுனா வந்து பொண்ணுக்கு சாப்பிட்டு போயிடும். வெளிச்சம் பட்டுச்சுன்னாவே போயிடும். யானை சீசனில் கூட அந்த கிழக்கா சீசன் என்ன பண்ணுவாங்க, இந்த வழி ஓரத்துல கொஞ்சம் பெரிய பெரிய கட்டைகள் போயிடும். இந்த பக்கம் வராது. ஓ, அந்த மாதிரி தான். சரி 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 சரி. இப்போ உங்களுக்குலாம் ரோடெல்லாம் இருக்குது, அதனால் ஏதோ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பர்சன் நினைக்கிறேன். ஒரு வருஷம் மாதிரி ரோடு போட்டு தான் கேள்விப்பட்டேன். வந்தேன்னா அங்கே ரொம்ப நிறைய ரோப்பே வரும். சரிங்க, எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஓ, இந்த ரோட்லலாம் எத்தனை மணி வரைக்கும் வந்துட்டு போவீங்க? இல்லை ஒரு வருஷம் ஆச்சு போட்டுங்க. இப்போ வெளியே எதை போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, இல்லை நல்ல நல்லது கிட்டத்துக்கு போகிறீங்க? இப்போ வண்டி வரும், வண்டி வருதுங்களா? ஓ, 8-9 மணிக்கு வண்டி வருது. ஓ ஓ, காலையில் வரும், சாயங்காலம் 5 மணி 5:30 ஓ ஓ, சரி சரி. வண்டியெல்லாம் வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. காரமடைங்க. ஆமாம், காரமடை எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். காரமடை ரங்கநாதர் கோயிலே தெரியாதவங்களே இங்கே இல்லை, லோக்கலில். ரங்கநாதர் கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடுங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கம்மா, இந்த மாதிரி இந்த மலை கிராமங்கள்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்லன்னு சொல்லி போட்டோம்னா நிறைய மக்கள் பார்த்து இந்த மாதிரி கிராமம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி கிராமம் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது, எப்படி வாழ்கிறாங்க, வீடு எப்படி இருக்குது, போகிற வழி எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டோம்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கிடச்சாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வேலைக்கு போகிற ஒரு இடத்துல போய்ட்டு லீவ் நாளில் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மலை கிராமம் அதை சுற்றி இருக்கிற கிராமம்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க.
சரி நல்லதுங்கம்மா, அப்படியே மேலே பாட்டு வரேங்கம்மா. சந்தோஷம், நல்லதுமா அம்மா, வரேங்கம்மா, நல்லதுங்க. சரி அம்மா, வரேங்கம்மா. சரி உங்கள் வீடு வேலை செய்கிறவங்களா? ஹிந்திக்காரங்களா தமிழா? ஹிந்தி தான். அவங்க இல்லாத ஏரியாவே கிடையாது, அவங்க இருந்தால் தான் வேலையே போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா வேலையும் இப்போ அவங்க தான் செய்கிறாங்க. இருங்க, என்ன பண்ணுறாங்க, பாட்டு வரல, வேலை செய்கிற வழியே பாட்டு வரல. சும்மா ரெண்டு நிமிஷம் அப்படியே. அவங்க பேருங்க? சதீஷுங்களா? இதே ஊருங்களா? இது உங்கள் வீடுங்களா? ஓ, மேலே மேலே பார்த்தோம்ல. சரி சரி, பேர் கேட்கலாம் நாங்கள். ஓ, இதுதான் உங்கள் வீடுங்களா? ரெண்டு வீடு சொன்னீங்க, இந்த ரெண்டு வீடு உங்களுங்களா? சரிங்க. ஓ, இது உங்களுது, கீழே பெரியப்பா, அது கீழே சித்தப்பாங்களா? சரி சரி. இவங்கெல்லாம் நார்த் இந்தியனுங்களா? இவங்க எல்லாமே வேலை செய்கிறவங்க. இப்போ எல்லா வீடுமே இப்போ தானே பேஸ்மெண்ட்டை வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லைங்களா? பேஸ்மெண்ட்டை போட்டு இந்த பில்லர் வந்து பார்த்தோன்னா கம்பி கட்டியிருக்காங்க, பெல்ட் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தேன், கீழே எல்லாம் வீடு பார்த்தா பார்த்த வரைக்கும் இந்த பேஸ்மெண்ட்டை போட்டு கம்பி வரைக்கும் கட்டியிருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த இடத்துல பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே வீடு சாணத்தில் இருக்கும், அவங்கவுங்க இடம் காமிச்சோன்னா அந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா? சரிங்கண்ணா, சந்தோஷங்க, வரேங்க, வரேங்க. ரைட், இந்த வீட்டில் ஆள் இல்லை. ஓகே, இதோட நம்ம அப்படியே போய் வண்டி எடுத்து கிளம்பலாம். இப்போ தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து 75-80 வீடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு வீடுகளை கவர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஆத்தோரத்தில் சில வீடுகள் இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு பாதி வீடு பார்த்துருப்போம் சரணா? பாதி வீடு பார்த்துருப்போம், இன்னும் பாதி வீடு இருக்குது. இந்த பாதி வீடு சுற்றினோம்னா நமக்கு வந்து 2 வாரமும் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதாவது 2 நாளும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரே இடத்துல குட்டா இல்லாமல் அங்கங்கே அவங்கவுங்க இடத்துல தனித்தனியாக 1 வீடு, 2 வீடு, 3 வீடு, சில இடங்களில் வந்து 4-5 வீடுகளாக பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு பாதி வரைக்கும் பார்த்துட்டோம். இதோட இந்த தாளமுக்கி அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நம்ம நண்பர் சரவணனும். ஓகே சரவணா, அடுத்த வீடியோவில் அடுத்த கிராமத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸுங்க, நன்றி. எல்லாருமே நம்ம சரவணுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா வந்து சரவணனால் தான் நம்ம சேனலில் நிறைய கிராமங்களை பார்க்க முடிஞ்சது. அதனால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சரவணுக்கு ஒரு தேங்க்ஸ், அருமையான ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகே சரவணா, தேங்க்ஸ் சரவணா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அடுத்த கிராமத்துலையும் பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க.